வணக்கம் நேர்களை, இந்த நாளிலும் காணொலியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருந்தாலும், ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்பு தற்பொழுது மிக மோசமான ஒரு ஆதாள பாதாளத்திற்கு தான் ஸ்ரீலங்கா சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்று சொன்னால், நாளுக்கு நாள் பேரிடி தரக்கூடிய செய்திகள் தான் மக்களுக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மின்வெட்டு தொடர்பில் இன்றைய நாளில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். நாடு முழுவதும் இன்று ஒரு மணி நேரம் மின் தொட்டிப்பினை மேற்கொள்ளவிருப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தினை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்திருக்கின்றார். அதன்படி பிற்பகல் 2:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஒரு மணி நேரம் மின் துடிப்பும், மாலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரை 45 நிமிடமும் இன்று இவ்வாறு மின் தடையானது அமுல்படுத்தப்பட போகிறது. இந்த நேர அளவு நாளாந்த நிலைமையின் அடிப்படையிலேயே இது தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்களே, மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். நாளாந்தம் இந்த மின்வெட்டானது ஸ்ரீலங்காவில் தொடர்ந்து அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பானின் விலை தொடர்பில் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, தற்பொழுது பானின் விலை 100 ரூபாய் இருந்தாலும் எதிர்காலத்தில் 400 ரூபாய் வரையில் பானின் விலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பானின் விலையானது 400 ரூபாயாக கூட அதிகரிக்கலாம் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே விஜயவர்தன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பேக்கரிகளுக்கு தேவையான மாவில் 75% மாத்திரமே பெறப்படுகிறது. அதனால் பேக்கரி தொழில் வீழ்ச்சி அடைந்து வருகிறது. இதன் காரணமாக பேக்கரி உற்பத்திகள் குறைவடைந்து இருக்கின்றன. அதேவேளை பேக்கரி உரிமையாளர்கள் அவற்றின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஒரு ராத்தல் பான் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் அதனை 300 ரூபாய்க்கு கூட வாங்க முடியாது. இதன் காரணமாக கோதுமை மாவுக்கான கட்டுப்பாட்டு விலையை விரைவில் அமுல்படுத்தி மாவின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என அரசாங்கம் இதற்கு தலையிட்டு அந்த கோதுமை மாவின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே பானை நாங்கள் 400 ரூபாய்க்கு கூட வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளுக்கு பாதிப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து உரிமையாளர்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மேலும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் கெமனு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கான தீர்வை கோரிய எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று ஒரு நாள் தாமதித்தாலும் பெரும் நஷ்டம் ஏற்படும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறார்கள். எரிபொருள் விலைகளை அதிகரிக்குமாறும் இல்லை என்றால் எரிபொருளுக்கு அளவிடப்படும் வரிகளை நீக்குமாறு எரிசக்தி அமைச்சர் உதய கமன்புல நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இன்றுதான் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கோரியுள்ள விலை திருத்தங்களை செய்தால் அது வரலாற்றில் மிகப்பெரிய விலை அதிகரிப்பாக இருக்கும். இதனால் நுகர்வோரை அவதிக்குள்ளாக்கும் வகையிலான விலை அதிகரிப்பை மேற்கொள்ள தயாரில்லை என்றும் உதய கமன்புல தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்நோக்கி வரும் நஷ்டத்திற்கு மத்தியில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவது ஒரு நாள் தாமதமானாலும் அது கூட்டுத்தாபனத்தால் தாங்க முடியாத நஷ்டமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் விலையை அதிகரியுங்கள் என்று அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம், அதன் மூலமாக அமைச்சர் எரிபொருள் எரிசக்தி அமைச்சர் உதய கமன்புல நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு கடும் அழுத்தத்தை கொடுக்கின்றார். இவ்வாறாக ஒரு சுற்றுவட்ட ஒரு சுழற்சி முறையில் ஸ்ரீலங்காவில் இந்த அழுத்த பிரயோகம் தான் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிக்காவிட்டால் நாட்டின் எரிபொருள் அதாவது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு மிகப்பாரிய ஒரு அடியாக இருக்கும். விலை அதிகரித்தால் அது வரலாற்றில் என்றுமில்லாத ஒரு விலை அதிகரிப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்று அல்லது நாளை கட்டாயமாக இந்த எரிபொருள் சூத்திரத்தில் ஒரு புதிய திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு புதிய விலைகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்போம். இன்றைய நாளில் இவைதான் முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர பிரதான செய்திகளில் எங்களுடைய மற்ற செய்திகளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் நன்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள்.